சும்மா ஜென்ரலாகவே போயிட்டு நம்ம யார்ட்டையாவது சார் தலைவர் ஓட்டு போடுங்களா, யோ முதலங்கால வருவாரா, வர சொல்லி அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சிம்பிளாக முடிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசவே முடியாது. அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்பவும் திரும்பவும் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வியில் வந்து நிற்கிது. என்னுடைய நிலைப்பாட்டை வந்து நான் வந்து கூடிய விரைவில் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். என்ன நிலைப்பாடு தலைவர், நம்ம அரசியலுக்கு வர்றோமா வரலையா அப்படின்றதையா? ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்றது மக்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தான் தலைவர். உங்களுக்கு இருக்க ரசிகர்கள் வந்து ரொம்ப ஜெனியூனான ரசிகர்கள். அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு டைலமாலே வச்சிருக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்றதான் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, ரொம்ப வருஷமா மக்கள் மனசுலையும் மீடியாக்கள் மத்தியிலேயே நிலவிட்டு இருக்க ஒரு கேள்வி. இப்போ வரைக்குமே அதுக்கு வந்து ஒரு முறையான பதில் யாருக்கும் கிடைத்ததா தெரியல. முதல்ல வந்து நம்ம இது வரைக்கும் தலைவர் என்ன சொல்லியிருந்தாலும் அவருடைய எல்லா முடிவுக்கும் எல்லா கருத்துகளுக்கும் நம்ம வந்து 100% ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ரஜினி சொல்லிட்டாரு அப்படின்றத தாண்டி அவர் வந்து சரியா பேசுறாரு, கரெக்டாக பேசுகிறாரு, உண்மையை பேசுகிறாரு, நம்ம மனசில் இருக்கிறது பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான். நம்மளை மாதிரி இல்லை, சில பேருக்கு வந்து அவருடைய கருத்துக்களில் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடை வந்து பொதுவெளியில் அவங்க தெரிவிக்கும் போது நம்ம ரஜினி ரசிகர்களே நிறைய பேர் போயிட்டு ஒரு குரிலா தாக்குதல் நடத்தியவங்க மேலே அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா நீ, ரஜினிக்கே புத்தி சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ, அவருக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பண்ணி அவனை ஒரு வழியை ஆக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை பற்றி வெளியில் தெரிவிக்கிறது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி இருந்தோம்னா அதாவது தலைவர் சொல்கிறத தாண்டி வேறு எதையுமே நம்ம யோசிக்கக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது அப்படிங்கும்போது மற்ற கட்சிகள் இருக்க அடிமைகளுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம மனசுக்கு எது சரியின்படுதோ அதை வந்து எப்பவும் எங்கேயும் தவறாமல் பேசணும் அப்படிங்கிறதான் தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். அதை தான் நம்ம எப்பவும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பதிவில் தலைவருடைய நடவடிக்கையில் ஒரு சில விஷயங்களில் நமக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ரஜினி ரசிகர்கள் கூட எனக்கும் வந்து ஆரம்பத்தில் ரஜினி வந்து அரசியலுக்கு வர வேணாம், அவருக்கு அரசியல் வேண்டாம், அவருடைய கேரக்டருக்கு அரசியல் செட் ஆகாது, அரசியலுக்கு வந்தால் கண்டனையெல்லாம் அவரை பற்றி பேசும், அது வந்து நமக்கு தேவையில்லை, அதை வந்து நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவர் எப்பவுமே ஜாலியாக கெத்தா சூப்பராக ரெண்டு பேரும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எப்பெல்லாம் ரஜினி அரசியலுக்கு வராரு அப்படின்ற பேச்சு வருதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப பதட்டம் போயிடுவாங்க, இவரை வந்து அரசியலுக்கு வரவே விட்டுறக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திருடன் எப்போ பயப்படுவான், போலீஸை பார்த்தா தான் திருடம் பயப்படுவான். ஸோ அப்போ இவரை பார்த்து இவங்க பதட்டமாக வரானா பயப்படுறானுங்க. கெட்டவன் ஒருத்தனை பார்த்து பயப்படுறான்னு என்ன அர்த்தம், கண்டிப்பாக அவன் நல்லவன் அர்த்தம், அவள் தான் நமக்கு நாட்டுக்கு தேவை, கண்டிப்பாக ஒரு அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி 2017 அவரே வந்து ப்ரெஸ் மீட்டில் நான் வந்து தனி கட்சி ஆரம்பித்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச நிறைய பேருக்கு வந்து மட்டட்ட முயற்சி. அடுத்த அந்த அறிவிப்பு வந்து அடுத்த ஒரு சில நாட்களே பார்த்தீங்கன்னா ரஜினி மக்கள் மன்றம் பேரில் வேலைகள்லாம் ரொம்ப மும்மாராக நடந்துச்சு. ஊருக்கு ஒரு பூத் கமிட்டி போடுறது, நிறைய நற்பணிகள், அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிவாரண உதவிகள், கஜா புயலில் வந்து இரவு புகழ் பராமரி நிவாரண உதவி நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்து ரொம்ப மும்முரமாக வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. 2017 திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னதுக்கப்புறம் எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவில் அவர் பேசிய பேச்சு வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்புறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து மக்கள் மனதில் விதைச்சிருந்துச்சு அந்த பேச்சு. நிறைய நியூட்ரல்ஸ் வந்து இவரோட பேச்சால் இருக்கப்பட்டாங்க. ஆன்மீக அரசியல் அப்படின்ற பேரில் உண்மையான நேர்மையான வெளிப்படையான அரசியல் அப்படின்றத முன்மொழிஞ்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சாதாரண அரசியல் மாதிரி இல்லாமல் ஒரு டெம்ப்ளேட் அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் இவருடைய யதார்த்தமான பார்வையும் புரிதலும் மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இந்த வருஷம் மார்ச்சில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் தன்னுடைய கட்சி வந்து எப்படி இருக்க போகுது, கட்சியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கொள்கையில ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்களை சொல்கிறார். அதாவது கட்சியில் வந்து தேவையில்லாத பதவிகள்லாம் இருக்காது, இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அடுத்து வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர்களே நல்ல துடிப்பான ஒரு இளைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போகிறாரு, அப் கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படின்றத சொல்கிறாரு. இதில் வந்து முதல் 2 விஷயங்கள் வந்து எல்லாரும் உடன்பட்டாலும் அந்த கடைசியில் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்றத வந்து நிறைய ரஜினி ரசிகர்களால் எடுக்க முடியல. ஆனால் என்ன பொறுத்தளவு அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்ததுக்கப்புறம் அவர் மேலே அந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாயிருச்சு. ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன பல பேர் முன் வச்ச விஷயங்கள் வந்து ஒரு 2-3 தான். என்ன ஒன்றுனா, ரஜினி வந்து கன்னடன், அவர் வந்து தமிழர் இல்லை, தமிழ்நாட்டை வந்து தமிழன் தான் ஆளணும், அப்புறம் வந்து ரஜினிக்கு வந்து வயசு வந்து 70 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, இந்த அத்தனை கேள்விகளுக்குமே அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து விடை இருந்துச்சு. ஏன்னா அவரை எடுத்து பேசின 90% பேரோட வாயை அந்த ஒரே ப்ரெஸ் மீட்டில் அடைச்சிட்டாரு. எனக்குலாம் அப்படியே என்ன ஆள் பட்டை இழப்புறாரே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நல்லா பில்டப் ஆகி போயிட்டு இருந்த நேரத்தில் இந்த கொரோனா வந்துச்சு, அப்புறம் லாக்டவுன் ஆகி போச்சு, அப்புறம் அந்த கட்சி பற்றி அறிவிப்புகள்லாம் அப்படியே கொஞ்சம் ஹால்ட் ஆயிடுச்சு. திரும்ப இப்போ மறுபடியும் தலைவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையும் வந்துருக்கு. காரணம் எல்லார் மனசுலையும் இல்லை, குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் மத்தியில் இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டவுட்டே வருது. அதாவது தலைவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற
ஏன்னா மற்றவங்க மனசுல எப்பவுமே இந்த கேள்வி இருக்கும். ஏன்னா சும்மா ஜென்ரலாகவே போயிட்டு நம்ம யார்ட்டையாவது சார் தலைவர் ஓட்டு போடுங்களா, யோ முதலங்கால வருவாரா, வர சொல்லியா அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிருவாங்க, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசவே முடியாது. ஏன்னா நம்ம அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்பவும் திரும்பவும் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வியில் வந்து நிற்கிது, திரும்ப ஆரம்பிச்சட்டிலே வந்து நிற்கிதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். போன வாரம் பார்த்தீங்கன்னா ரஜினி வெளியிட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டுன்னு சுற்றிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்சி ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், ஸோ ஒன்று சொல்ல வீட்டில் மீட்டிங்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் வந்து கொரோனா லாக்டவுனால அது வந்து தள்ளி போயிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல்நலம் வந்து கொஞ்சம் சரியில்லை, நான் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணது எனக்கு, அதனால் வந்து மருத்துவர்கள் வந்து ரொம்ப பயமுறுத்துறாங்க, தொற்று அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க, அதனால இப்போதைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் சுற்றிருந்துச்சு. அதுக்கு தலைவர் தரப்புலேருந்து உடனடியாக வந்து ஒரு ரிப்ளை வருது, அதாவது அந்த என்னுடைய பேரில் வெளியிடப்பட்ட அறிக்கையை வந்து அது நான் வெளியிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதில் வந்து என்னுடைய உடல்நலம் குறித்து வெளியாகியிருக்க அந்த தகவல்கள் அத்தனையும் உண்மைதான், இதை பற்றி என்னுடைய நிலைப்பாட்டை வந்து சரியான சமயத்தில் கூடிய விரைவில் தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ தலைவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இந்த ரிப்ளை தான். இந்த வாட்ஸ்அப் அவரோட படித்து பார்த்தனாலே தெரியும் அது எவ்வளோ வீம்புக்குன்னு கிரியேட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கும் போது சிம்பிளாக அந்த அறிக்கை வந்து நான் வெளியிட்டது இல்லை, அது வந்து தவறான அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிருந்தா வேலை முடிஞ்சு, யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரப்போகிறதில்ல. ஆனால் அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்து ஆனால் அதில் கூறப்பட்டிருக்கும் என்னுடைய உடல்நிலை சம்பந்தமான தகவல்கள் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சேர்த்து போடுறோம். அப்படி ஒரு விஷயத்தை சேர்த்து போடும்போது இன்னும் ஒரு வாரத்தை சேர்த்து போட்டுக்கலாம், ஆனால் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சோன் சொல்லிட்டு என்னுடைய கட்சி சம்பந்தமான அறிவிப்பையோ இல்லை வேறு அறிவிப்பையோ நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாரத்தை சேர்த்து போட்டிருந்தாலும் எந்த தகவலும் எந்த ஒரு குழப்பமும் யாருக்கும் வரவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆனால் என்ன என்ன சொல்லியிருக்கோம், என்னுடைய நிலைப்பாட்டை வந்து நான் வந்து கூடிய விரைவில் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். என்ன நிலைப்பாடு தலைவர், நம்ம அரசியலுக்கு வர்றோமா வரலையா அப்படின்றதையா தலைவர், நமக்கு இன்னும் வர்றோமா வரலையா அப்படின்ற ஆப்ஷனே இனிமே கிடையாது, எப்போ வர்றோம் அப்படின்றது மட்டும் தான் இனிமே கேள்வி. ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படின்றது மக்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு தான் தலைவர். ஏன்னா நம்ம வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நமக்கு அந்த வாய்ப்பை தரல அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது, ஆனால் வந்து மக்கள் வாய்ப்பு வழங்குறதுக்கான வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு தரலன்னு வச்சுங்க அது மிகப்பெரிய தப்பாயிடும், அப்புறம் மற்றவங்களை கூட சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இன்னொரு விஷயம், ரஜினிகாந்த் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற குழப்பம் வந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் தொடர்ந்து இருப்பதற்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து ரசிகர்கள்ட்ட நேரடியாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது. ஏன்னா ரஜினியை சந்திச்சுட்டு வர கராத்தே தியாகராஜன் வந்து ரஜினி வந்து இன்னும் 2 மாசத்துல கட்சி ஆரம்பிக்கப்பார் அப்படின்றாரு, தமிழர் விமர்சனம் சொல்லுவாரு செப்டம்பர்ல மாநாடு போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் கட்சி ஆரம்பிச்சிடுவாரு அப்படி இப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாரு. இப்போ ரசிகர்களோட கேள்வி என்னன்னா, தமிழர் விமர்சனம் கராத்தே தியாகராஜன் பேசுற ரஜினி வந்து ஏன் ரசிகர்கள்ட்ட பேச மாட்டேங்கிறார், நேரடியாக இந்த ரசிகர்கள்ட்ட அவர் பேசியிருந்தாருன்னா எந்த ஒரு குழப்பமே இல்லையா, யாரும் தேவையில்லாமல் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறதான் வந்து ரசிகர்களுடைய ஒரு ஆதங்கமா இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட அறிக்கையில் நீங்க வந்து சிம்பிளா ஒன்னே ஒன்று தான் போட்டுருங்க, என்னுடைய உடல்நலம் தொடர்பான அந்த அறிக்கையில் இருக்க விஷயங்கள் வந்து உண்மை அப்படின்னு தான் போட்டுருங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த திருமாவளவன் சீமான் போன்ற ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க இனிமே அரசியலுக்கே வரமாட்டீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அவர் ரஜினிகாந்த் வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார், அவருக்கு உடல்நலம் தான் பெரியது, அவர் வந்து இனிமே அரசியலுக்கு வராமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் நம்ம அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கான வாய்ப்பை வந்து வழங்குறோம் அப்படின்றதுதான் மக்களுடைய கேள்வி. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்களுக்கு நம்ம மேல உள்ள ஒரு நம்பிக்கையை வந்து டைலூட் பண்ணுது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதான் தவிர உங்களுக்கு இருக்க ரசிகர்கள் வந்து ரொம்ப ஜெனியூனான ரசிகர்கள், உலகத்துல வேற எந்த நடிகருக்கும் கிடைக்கப்படாத ஒரு ரசிகர்கள் சொல்லலாம், அவங்களை வந்து இந்த மாதிரியான ஒரு டைலமாலே வச்சிருக்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து தலைவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய தலைவர் ரசிகர்கள் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம சும்மா எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, இது தப்பு அது தப்பு, அரசியல்னாலே சாக்கடை அரசியல்னாலே ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொன்னா எது சரி அப்படின்றதே சொல்லணும், அப்பதான் அதுக்கு மரியாதை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாகணும், அப்ப நமக்குன்னு ஒரு சைடு இருக்கணும். ரஜின் ரசிகர்கள் பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியிலுமே வந்து சரியா ஃபிட் ஆக மாட்டாங்க, ஏன்னா 90% ரஜின் ரசிகர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா தான் இருக்காங்க. சரி கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜேபியில போய் சேர்ந்துட முடியாது, ஏன்னா பிஜேபிக்கார் 2 நாள் ஒழுங்கா பேசுவோம் 3வது நாள் ஏதாவது உலர வச்சுட்டு போயிடும், அது நமக்கு செட் ஆகாது. திமுக நம்ம சேர முடியாது, அதிமுக நமக்கு ஃபிட் ஆகாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அப்படிங்கிறவர் வந்து இந்த அத்தனை கட்சிகளிலும் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு முழுமையான அங்கமா பார்க்கப்படுறாரு. அதனாலதான் வந்து ரஜினி அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் ரஜினிக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இன்றைய தேதிக்கு ரஜினி அரசியலுக்கு வர்றாரா வரலையா அப்படின்றது எப்படின்னா, அந்த முதல் நாள் சினிமா வந்து பார்த்தது ரிசல்ட் சொல்லுவாங்களா, சிங்கப்பூர்ல இருக்கிற சித்தப்பா பார்த்துட்டாரு படம் வந்து சூப்பரா இருக்கும், துபாயில இருக்க மாமா பார்த்துட்டாரு படம் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஆளுக்கு ஒன்று நான் வந்து ரஜினியோட நெருங்கின வட்டாரத்தில் ஒருத்தர் பேசினேன், ரஜினி வந்து கட்டாயம் அரசியலுக்கு வராறோம், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா ரஜினியிட்ட பேசினேன், ரஜினி வந்து கண்டிப்பா வரமாட்டாராம் அப்படின்ற ஆளுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே ரஜினி அரசியலுக்கு வர்றாரா வரலையா அப்படின்றது உண்மையிலே ரஜினிக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை அரசியலுக்கு வந்து தோத்துட்டுனா என்ன பண்றது, தப்பே கிடையாது, 50 வருஷம் பரம்பரை கட்சியெல்லாம் 10 வருஷமா கூப்பிட உட்காந்துருக்கேன், அதனால தோக்குறத பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது, வந்தா 100% ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் உங்களோட பாலிசி, தப்பு இல்லை. ஆனால் அரசியலை பொறுத்தளவு வர்றதே ஜெயிக்கிற மாதிரி தான்,
ஏன்னா ஒரு விளையாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் ரோல் அந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டு விளையாடணும். அதனால அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை தயவுசெய்து அப்ரோச் அழிச்சிருங்க. எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். வி ஆர் வெயிட்டிங்.